யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி இதை நாம் எப்படி உண்ணுகிற போது சாப்பிடுகிற போது எப்படி செய்வது என்பதையும் நான் சொன்னேன் காலங்காலமாக இதை நடந்து கொண்டிருக்கிறது இலையில் சாப்பிட்ட காலத்தில் இதில் பிரச்சனை இல்லை இலை என்றால் தலையிழை இலை வாழை அதை கூட வாங்கி போட்ட காலத்துலேயும் சரி இல்லை சரக இலையில் சாப்பிட்ட காலத்துலேயும் சரி இல்லை இந்த தையல் இலை என்பதாக ஒன்று கிடைத்தது டவுன்லெலாம் அந்த மாதிரி தையல் இலையில் சாப்பிட்ட காலத்துலேயும் சரி இது இலையில் வச்சால் அந்த இலையை தூக்கி எறிவோம் அப்படி தூக்கி எறிகிறதை சாப்பிடுவதற்கென்று சில பேர் மனிதர்களிலேயே அந்த அளவுக்கு கீழே இருக்கக்கூடிய பொருளாதார வசதி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எடுத்து சாப்பிடுவார்கள் நாய் சாப்பிடும் காக்கை சாப்பிடும் குருவி சாப்பிடும் இப்படி எத்தனையோ ஜீவராசிகள் சாப்பிடும் ஆனால் இது உண்ணும்போது உண்பதற்கு முன்னதாகவே என்ன செய்யணும் அப்படின்னா உண்ணும் போதுங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் பண்ணலாம் அதாவது இந்த உலையில் அரிசி போடுறோம் இல்லையா அதாவது அரிசி கொதித்து சாதமாகி தான் நாம் சாப்பிட போகிறோம் அந்த அரிசியை எடுத்து பானையில் இருக்கக்கூடிய அரிசியை எடுத்து அந்த உலையில் வெண்கலப்பானையில் நீர் கொதிக்கிற அந்த வெண்கலப்பானையில் போடுகிற போது ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து பக்கத்தில் இருக்கிற வேறொரு பாத்திரத்தில் போட்டு வைக்கலாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி இதற்கு பேர் பெரியவர்கள் மகா பெரிவ இதை ஒரு பெரிய ஸ்கீமாக தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினார்கள் இது ரொம்ப நிறைய பேர் இதை அமல்படுத்தினார்கள் ஆனால் காலப்போக்கில் இது மறுபடியும் குறைஞ்சி குறைஞ்சி இப்போ அது செய்கிறவரெலாம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால் இந்த இதுக்கு என்ன பேர் கொடுத்தார்கள் பெரியவர்கள் பிடி அரிசி திட்டம் இந்த பிடியரிசி திட்டம் அப்படின்னா என்ன உலையில் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் அரிசியை எடுத்து ஒரு கைப்பிடினா நான் சொன்னது கைப்பிடி அதில் என்ன வருதோ ஒரு கைப்பிடி எடுக்கிற போது என்ன வருகிறதோ அதை ஒரு பாத்திரத்தில் இட்டு வைத்தால் தினசரி அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டிலையும் செய்கிற பண்பை வளர்த்து கொண்டால் அதுக்கப்புறம் இது என்ன அந்த அந்த தெருவில் ஒரு முப்பது வீடு முப்பது வீட்டுக்காரர்களும் தினம் ஒரு கைப்பிடி போடுகிறார்கள் அப்போ முப்பது கைப்பிடி உணவு இந்த முப்பது கைப்பிடி அரிசி அது மாதம் முழுக்க அப்போ என்னருது தொள்ளாயிரம் நூறு குறைவு ஆயிரத்து இருக்கு அந்த கைப்பிடி அரிசி அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறோன்னு வச்சுப்போம் மாதத்துக்கு ஒரு நாள் கலெக்ட் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆலயத்தை தேர்ந்தெடுத்து நம்ம வீடுகள்லேயே யாராவது ஒரு வீட்டில் இந்த அரிசியை பொங்கலாக மாற்றி இல்லை புளியோதரியாக மாற்றி தயிர் சாதமாக மாற்றி அந்த இறைவனுக்கு கொண்டு போய் அதை பூஜையில் வச்சு பூஜை என்றால் உள்ளுக்குள்ளே கர்ப்ப கிரகத்தில் கோவிலில் விசேஷமாக அவர்கள் நைவேத்தியம் தனியாக வச்சுருப்பார்கள் அந்த நெவேத்தியத்துக்கு இதை பயன்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனால் அந்த ஆலயத்திலேயே ஆலயத்தினுடைய இறைவனுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து நிவேதனம் என்றாலே அறிவித்தல்னு அர்த்தம் நைவேத்தியம்னா பகவானை சாப்பிட வைக்கிறோன்னு அர்த்தம் இல்லை சாப்பிடா சாப்பிடாத இறைவனுக்கு நாம் யார் சாப்பிட கொடுப்பது நமக்கெல்லாம் சாப்பாடு போடுகிற இறைவனுக்கு நாம் யார் சாப்பாடு போடுவதற்கு அந்த நைவேத்தியம் நிவேதனம் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் அறிவித்தல் என்ன அறிவித்தல் அப்போ உன்னுடைய கருணையினாலே நான் இன்றைய தினம் இரண்டு வேளை ஸ்கொயர் மீல்ஸ் டூ ஸ்கொயர் மீல்ஸ் ஐ ஹேட் ஆனால் போல எல்லா வீடுகளில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த மாதிரி கிடைக்குதான்னு தெரியல இதற்கெல்லாம் யார் காரணம் நீ தான் நீ மட்டும்தான் காரணமாக இல்லை உழவர்கள் காரணம் வயலில் இறங்கி களைபிடுங்கிறவங்க காரணம் நாற்று நடுறவன் காரணம் அதை அறுவடை செய்கிறவன் காரணம் அதை நிலத்துக்கு கொண்டு வரவும் காரணம் மூட்டை கட்டுறவன் காரணம் தூக்கிட்டு போகிறவன் காரணம் கடையில் வியாபாரி காரணம் அதை விற்கிறவன் காரணம் அதுக்கு அப்புறமா தான் அது எங்கிட்ட வந்திருக்கு இத்தனை பேரும் யார் நீ இது எதுவுமே நடக்கலை இவர்கள் யாரும் ஒன்றுமே பண்ணலைன்னா எனக்கு இன்றைக்கி வேலை சோறு கிடச்சிருக்குமா என் கையில் வெறும் பணங்காசு நான் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அதனால் எனக்கு பணம் கிடைக்கலாம் சாப்பாடு கிடைக்குமா இதை கொண்டு போய் கொடுத்து நான் சாப்பாடு வாங்குகிறேன் சாப்பாடுனா அரிசி வாங்குகிறேன் பருப்பு வாங்குகிறேன் எண்ணெய் வாங்குகிறேன் எல்லாம் வாங்குகிறேன் அந்த மாதிரி வாங்குகிற போது இதெல்லாம் யார் தயாரிப்பார்களோ அவர்கள் உழைப்பு அதில் இருக்குது அந்த உழைப்புக்கேற்ற பணம் அவர்களுக்கே போய் சேர்றதில்ல இடைத்தரகர்கள் என்று சொல்லக்கூடிய வியாபாரிகள் தான் கொள்ளையடிக்கிறார்கள் பகவானே எனக்கு என்னுடைய காசு கொண்டு அவர்கள் உழைப்பினால் விளைவித்த பொருள்களை வாங்கி நான் சாப்பிட முடிகிறது ஆனால் இதை விளைவித்தவர்கள் எத்தனை பேர் இதை சாப்பிட முடிகிறதுன்னு எனக்கு தெரியல அதனால் நான் உன்னிடத்தில் விண்ணப்பித்துக் கொள்வது ஒன்றே ஒன்று தான் எனக்கு எப்படி இந்த உணவு திருப்தியை தருகிறதோ என்னுடைய பசியாறுவதற்கு எப்படி எனக்கு உணவு கிடைத்திருக்கிறதோ அதுபோல் சகல ஜீவராசிகளுக்கும் இந்த உணவு கிடைக்கணும் சகல ஜீவராசிகள் என்று சொல்லுகிற போது என்னுடைய சக மனிதர்களுக்கு அது கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த இடத்துல வச்சு இந்த தயாரிக்கப்பட்ட தயிர் சாதத்தையோ புளியோதரையையோ ஏதோ ஒன்றி அங்கிருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை ஜனங்களை வரவழைத்து ஏழை ஜனங்கள் என்றால் அவர்கள் வீட்டில் சா பொங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு ஏழைகளாக இருக்கிறவர்கள் கௌரவம் பார்க்கிறவர்கள் பிச்சைக்காரர்கள் அல்ல அப்படிப்பட்டவளை கூப்பிட்டு அவர்கள் எல்லாரையும் கொஞ்சம் நேரம் நாமாவளி சொல்ல வைத்து அதன் பின்னால் அவர்களுக்கு உணவிடுதல் அன்றைக்கி ஒருவேளை பிரசாதம் வாழ்க்கை கிடைக்கிறது ஒருவேளை வயிறார சாப்பிடுகிற அளவுக்கு கொடுக்கணும் சும்மா ஒரு கரண்டி கொடுக்குறதில்ல அது பிரசாதம் இன்னொரு பிரசாதம் அது அது மிடில் கிளாஸுக்கு கொடுக்குற பிரசாதம் வீட்டில் போய் சாப்பிட போகிறான் அவன் ஏதோ கோவிலுக்கு வந்திருக்கான் அதனால் அவனுக்கு அரைக்கரண்டி சுண்டல் போகிறோம் அரைக்கரண்டி தைரிஞ்சான் போகிறோம் ஆனால் ஏழைகளுக்கு நான் சொல்வது இதே தான் அவர்களுக்கு மதிய உணவு அப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படி செய்யலாம் இதை இந்த பிடியரிசி திட்டம் என்ற பெயரில் மகா பெரியவர்கள் அறிமுகப்படுத்தி பல ஆண்டுகள் பல அமைப்புகள் மூலமாக இது நடந்தது இதையே அமுது சுரபி அக்ஷய பாத்திரம் என்றெல்லாம் கூட சில அமைப்புகள் அந்த பெயர்களில் இந்த பணியை தொடர்ந்து செய்தன யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே இதையே பாரதியாரும் சொல்லியிருக்கார் ஒன்றால் எதுவுமே கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோ நிறைய பணம் கொடுக்குறவன் காய்ச்சி கொடுக்குறவன் எல்லாம் இருக்காண்டா அதெல்லாம் விட்டுவிட்டு ஒன்றுமே கொடுக்க முடியாதவர்கள் வாய்ச்சொல் அருளீர் அப்படின்னார் அந்த வாய்ச்சொல் அருளியர் என்பதுதான் யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே ஒருத்தன் பசின்னு வரான் உன்னால் ஒன்றும் கொடுக்க முடியல ஒன்றால் ஒரு கைப்பிடி சோறு கூட அவனுக்கு போட முடியல ஒரு காலனா காசு கூட அவனுக்கு கொடுக்க முடியல அந்த மாதிரி நிலையில் இருக்கிற போது நீ அவங்கிட்ட போய் ஏண்டா உனக்கு கால் கையெல்லாம் தெம்பாக இருக்கு நீ எதுக்கடா பிச்சை எடுக்கிற ஏண்டா உழைச்சி சாப்பிடக்கூடாதுடா இது போன்ற கடுஞ்சொற்களை சொல்லாமல் அவன் எதனால் வேலை கிடைக்காமல் இருக்கிறான்னு உனக்கு தெரியுமா எதனால் பிச்சை எடுக்கிறான் என்பது நமக்கு தெரியுமா வெடிப்பார்வைக்கு காலும் கையும் திடகாத்திரமாக இருக்குது சோம்பேறித்தனத்தினால் கூட அவன் எடுக்கலாம் ஆனால் உன்னிடத்தில் வரக்கூடிய அவனை நீ இப்படி தூஷிப்பதனால் எந்த லாபத்தையும் பெறப்போவதில்லை இதனால் அவன் உடனே விட்டுட்டு போயிடுவானே உங்கள் வீட்டில் ஒன்றும் போடலாம் அவன் திட்டம் வாங்கிட்டு அவன் இன்னொரு வீட்டில் போய் வாங்கி போகிறான் நீ என்ன செய்யணும் அந்த நேரத்தில் இன்னுரை தானே அன்பா பேசி அப்பா பகவான் உனக்கு எல்லாம் கொடுக்கணும் நல்லபடியாக இருக்கணும் நீ உனக்கு இன்றைக்கி நிறைய சோறு கிடைக்கணும் ஆனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியல வாயால் தான் சொல்ல முடியுது அப்படின்னு இந்த இதை பற்றி ஒரு சின்ன கதையை கூட சொல்லுவாங்க ஒரு கருமி கஞ்சக்கருமி அப்படிப்பட்டவன் அதாவது எச்சக்கையால் காக்கா ஓட்டாதவர்கள் அப்படின்னு பேரும் அவங்களுக்கு இந்த எச்சக்கையால் காக்கா ஓட்டாதவர்கள் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்கா சாப்பிட்டுருக்கான் ஒரு காக்கா பறந்து வருது ஏதோ ஒரு பொதுவான இடத்துல வச்சு சாப்பிட்றான்னு வச்சுப்போம் மண்டபத்தில் வச்சு சாப்பிட்றான் அப்போ அங்கேருந்து ஒரு காக்கை பறந்து வருகிறது இவன் சாப்பிடுவதை பார்த்து இவன் இலையிலிருந்து அதை பறித்து செல்வதற்காக வருகிற காக்கைன்னு வச்சுக்குவான் இந்த காக்கையை கூட இவன் எச்சக்கையால் ஓட்ட மாட்டானான் நல்லா கவனிச்சிங்க எச்சக்கையால் ஓட்டலன்னா என்ன பண்ணணும் இடதுகையை பயன்படுத்தி தான் விரட்டுவான் ஏன் இந்த எச்சக்கையால் போது ஏதாவது ஒரு பருக்க ரெண்டு பருக்க அந்த காக்கா வாயில் போய் வேணாம் அந்த தெரித்து வெளியில் வேலாம் அதை அந்த காக்கை சாப்பிடலாம் அதுக்கூட அந்த காக்கைக்கு அந்த ஒரு பருக்க சாங் கூட போயிடக்கூடாதுங்கிறதுல கண்ணுங்க இருக்கிறப்ப அப்படின்னா அவன் எவ்வளோ அயோக்கியனாக இருக்கணும் பாருங்கள் எவ்வளவு கஞ்சூஸாக இருக்கணும் பாருங்கள் கஞ்சனாக இருக்கணும் பாருங்கள் அதனால் எச்சகையால் காக்கா ஓட்டாதவர்கள் அந்த மாதிரி எச்சகையால் காக்கா ஓட்டாதவர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இல்லை பொதுவாக எல்லாருக்குமே நாம் குறைந்தபட்சம் நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும் பயனுள்ள வார்த்தைகளை சொல்ல வேண்டும் ஊக்குவிக்கிற வார்த்தைகளை சொல்ல வேண்டும் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அன்னதானம் என்பது கோவில்களுக்கு வந்து சாப்பிட்றது கோவிலுக்கு போனாலே சாப்பாடு கிடைக்கும் யாத்திரிகர்கள் வருவார்கள் அந்த காலத்தில் இந்த கோவிலில் அன்னதானம் என்பது எதனால் வந்தது என்றால் கோவிலில் சுவாமிக்கு நிவேதனமாக்கக்கூடிய அந்த பொருள் அது சமுதாயத்திற்குரியது சமுதாயமே தந்தது சமுதாயத்திற்கு உரியது சமுதாயமே தந்தது என்று சொல்லுகிறபோது சமுதாயத்தில் யாரால் கொடுக்க முடியுமோ அவர்கள் தந்தது சமுதாயத்துக்கே சொந்தம் என்று சொல்லுகிறபோது போது சமுதாயத்திற்கே உரியது என்று சொல்லுகிறபோது போது தந்தவர்களுக்கு சொந்தமல்ல தர முடியாதவர்களுக்கு சொந்தம் அதுக்கும் கீழே இருக்கான் இல்லையா அவர்கள் கௌரவமாக கோவிலுக்கு வருவார்கள் இப்போ பிச்சை எடுக்கிறவனுக்கும் கோவிலில் வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்றவனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது கோவிலுக்கு வருவது பிரசாதத்தையும் கருதித்தான் என்றாலும் கூட பிரசாதமே நோக்கமாக வாழ் வாழலவர்கள் யார்ட்டையும் போய் எதையும் கேட்கறது நின்று வாங்கிக்கிறது கேவலமாக நினைக்கிறவர்கள் ஆனால் வேறு இடத்துல போய் கேட்டால் அது அகௌரவம் ஆனால் இறைவனுடைய சன்னிதானத்தில் யாராவது அன்னதானம் பண்ணுகிற போது அந்த அன்னதானத்திற்கு கை நீட்டினால் அது தவறில்லை அது கௌரவ குறைச்சலும் இல்லை அந்த எண்ணத்தில் வராங்க ஆனால் அவ ஏழ அந்த வேலை சாப்பாடே கோவிலுக்கு தான் கோவிலில் தரிசனம் ஆயிடுச்சு அதனால் ஒவ்வொரு வேலையும் மதிய உணவு காலம்பரை போனால் ஒரு பிரசாதம் சாயங்காலம் போனால் ஒரு பிரசாதம் ராத்திரி போனால் ஒரு பிரசாதம் இப்படியெல்லாம் தயார் பண்ணி கோவில்களில் அன்னதானம் என்பது கோவிலில் மெயினாக இவர்களுக்கு இன்னொன்று என்னென்னா யாத்திரிகர்கள் வர்றார்கள் யாத்திரிகர்கள் எல்லாமே வெளியூர்களிலிருந்து வருகிறவர்கள் காசியிலேருந்து ராமேஸ்வரம் போகிறான் ராமேஸ்வரத்துலேருந்து காசிக்கு வரான் இப்போ இடையில் இருக்கக்கூடிய ஆலயங்களை தரிசித்து கொண்டே வருகிறான் அவனை அழைச்சி எப்படி விருந்து வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி வள்ளுவர் சொல்லியிருக்கார் அதையும் நான் சொல்லுவேன் ஆனால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அப்படிப்பட்ட யாத்திரிகர்கள் யார் வீட்டு வாசல்லையும் போய் நிற்காமல் யாருமே கூப்பிட்டு சாப்பாடு போடணுங்கிற அவசியம் இல்லாமல் இந்த ஆலயத்துக்கு தான் தரிசனத்துக்கு வந்திருக்கோம் என்னுடைய நோக்கம் லட்சியம் என்ன ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தனுஷ்கோடி அங்கே போய் ஸ்நானம் பண்ணுறது சமுத்திரத்தில் அதுக்காக நான் போயிட்டுருக்கேன் வருகிற வழியில் திருவாணக்காவல் கோவில் வருகிற வழியில் ஸ்ரீரங்கம் கோவில் இந்த கோவில்களில் நான் தரிசனம் பண்ணுகிற போது எனக்கு அங்கேயே உணவு கிடைத்ததுன்னு வச்சுக்குவோம் தரிசனம் முடிஞ்சிருத்து பன்னெண்டு மணி மத்தியானம் எனக்கு சாப்பாடு கிடைக்கிது இது எவ்வளோ ஆனந்தம் ஹோட்டலுக்கு போகாமல் காசு செலவு இல்லாமல் கோவில்லையே படுத்துண்டு கோவில் வாசலில் திண்ணையில் மடத்தில் அந்த மாதிரி படுத்துக்கொண்டு இதை வாங்கி சாப்பிடுவது ஏற்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தோடு நம்முடைய முன்னோர்கள் ஏற்பாடு செய்து இருக்கிறார்கள் இந்த ஆலயத்தில் அன்னதானம் என்பதை